அனைவருக்கும் சிறந்த அன்பளிப்பு. சரி கமா கார்வா. ஹாய் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எத்தனை தமிழ் சினிமா ஃபேன்ஸ் இங்க இருக்கீங்க? கிவ் மீ எ சியர். எனக்கு சினிமா பார்க்கறது வந்து ரொம்ப பிடிக்கும், ஓகேங்களா? ஆனா எனக்கு பிடிக்காத டைப் ஆஃப் படங்கள்னா இந்த ரொமான்டிக் மூவிஸ், இந்த முழு நீள காதல் படங்கள். அதை மட்டும் என்னால் பார்க்கவே முடியாது. ஏன்னா என்ன நடக்கும், ரொமான்டிக் மூவியில் ஹீரோ வருவார், ஹீரோயினை பார்ப்பார், கண்ணாலேயே பேசுவார், காதலிப்பார், டான்ஸ் பண்ணுவார், கட்டி பிடிப்பார், கிஸ் பண்ணுவார், ஜிச்சுக்கு பிச்சுக்கி அதெல்லாம் பண்ணுவார். இது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். விருப்பம் இருக்குமா இருக்காதா நீங்களே சொல்லுங்க. அதாவது 200 ரூபா கொடுத்து நான் படத்துக்கு வர்றது நான் என்ஜாய் பண்ணேன், எவனோ என்ஜாய் பண்ணுறதை பார்க்கறதுக்கு இல்லை எவனோ ஒருத்தன் கட்டி பிடிக்கிறதையும் முத்தம் கொடுக்கறதையும் பார்க்கணும்னா நான் ஏன்டா தியேட்டருக்கு வரேன்? நான் பீச்சுக்கு போவேனே, அங்கே ஃப்ரீ ஷோ வித் சீப் சுண்டல் வேறு தராங்க. அன்னைக்கு அப்படி தான் என் ஃப்ரெண்டு கூப்பிட்டானேன்னு ஒரு ரொமான்டிக் காதல் படத்துக்கு போய் உட்காந்துருந்தேன். அதை பார்க்குற ஹீரோ ஹீரோயின் அப்படியே எமோஷனல் ஹார்ட் சீன் போயிட்டு இருக்கு. ஹே ஆர் யூ ஃபீலிங் இட் அப்படின்னு ஹஸ்கி வாட்ச்ல பேசிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு கடுப்பு, டே வெறுப்பே தாரீங்களா, கொல்றீங்களாடா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறேன். அங்கே என்னெல்லாம் நடக்குதோ இங்கே கார்னர் சீட்டில் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. என்னடா திரையில வர்றதுனா தரையில தெரியுது. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, எனக்கு தான் இது படம், அவனுக்கு இது ஆன்லைன் கிளாஸ். ஸ்கிரீன்ல பார்த்து தியரியை கத்துக்கிட்டு சீட்ல பிராக்டிகல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் தான் கரெக்டான டார்கெட் ஆடியன்ஸ். கூல் ப்ரோ அப்படின்ட்டேன். அதுலயும் வந்து லவ் படங்களே எனக்கு இன்னும் கடுப்பேற்ற படங்கள்னா இந்த வாரணம் 1000 கைண்ட் ஆஃப் மூவிஸ். இனி வாரணம் 1000 ஃபேன்சியர் தெரியும், நல்ல படம், அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் அந்த படத்தில் ஹீரோ என்ன பண்ணுவார், ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார், அப்புறம் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுவார், அப்புறம் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுவார். டேய் உனக்கு வேறு வேறையே இல்லையாடா, ஆதரிச்சுக்கிட்டே இருக்கியாடா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆயிடும். அதாவது இந்த மாதிரி படத்தில் எப்படின்னா ஹீரோ இன்டர்வெல்க்கு மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார், இன்டர்வெல்க்கு அப்புறம் 3 பொண்ணை லவ் பண்ணுவார், ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்டுக்கு அப்புறம் பவர் பிளே. என்னால் முடியாதா சாமி, ரொமான்டிக் படம் நான் வரமாட்டேன்னு சொல்லி வச்சிருக்கேன். இப்போ ரீசெண்டாக அந்த லாக்டவுன்லாம் வந்துச்சு இல்லையா, லாக்டவுன் வந்தப்போ வந்து வீட்டில் சம போர், எத்தனை பேர் போர் கடுப்பாக இருந்திருப்பீங்களே, சம போர் என்ன பண்ணுறதுனா இதில் ஃபுல் லாக்டவுன் வர போட்டாங்க, பேசுறதுக்கே ஆள் இல்லை. சரி பேச ஆள் இல்லாமல் என்ன பண்ண, ஃப்ரெண்டு கல்பனை மச்சான் என் கேர்ள் ஃப்ரெண்டோட இருக்கேன்டான்றான், இன்னொருத்தர் மச்சான் ஆஃபீஸ் மீட்டிங்கில் இருக்கேன்டான்றான். யார் கூட பேசுறதுனே தெரில, ஒரு கால் வந்துச்சு, ஹலோ சார் வீர் காலிங் ஃப்ரம் HDFC பேங்க், டு யூ வாண்ட் லோன்? சொல்லுமா எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா, வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா, மந்த்லி டாக்டர் கரெக்டாக மீட் பண்ணியதே இல்லையா, பேசுவோம். அதுக்கு அவர் ரிப்ளை, சார் அதெல்லாம் வேணாம் சார், டு யூ வாண்ட் லோன்? எனக்கு லோன்லாம் வேணாமா, நான் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட், டு யூ வாண்ட் இன்சூரன்ஸ்? பயந்து போய் அவ காலை கட் பண்ணிட்டான். டெலகாலர் காலை கட் பண்ணது அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்படி பிராங்க் பண்ணி பண்ணி இப்போ டெலகாலர்ஸ் கூட எனக்கு கால் பண்ணுறது இல்லை. I think now they have marked my number as spam. அங்கல வந்து போயிட்டு இருக்கு. உங்க எத்தனை பேருக்கு இதுல எத்தனை பேருக்கு காஸ்டிங் கோச் நான் என்னன்னு தெரியும்? ஓ தெரியல, ஆன்லைன் கிளாஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க, அவன் எல்லாம் பார்த்தான்ல, அது வரை நீங்க ஸ்டாண்ட் அப் ஷோ ஆன்லைன் கிளாஸ் மாதிரி எடுத்துவாங்க. காஸ்டிங் கோச்னா என்னன்னா, ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில நான் உனக்கு ஒரு ரோல் தரேன், பட் அதுக்காக நீ எனக்கு செக்ஷுவல் ஃபேவர்ஸ் பண்ணும், ஐ கிவ் யூ தி ரோல் பட் யூ ஹேவ் டு ஸ்லீப் வித் மீ, அதுதான். Which I feel shouldn't happen to anybody. It should not happen to anybody except me. Na yen mele enna vela wish panikalam correct ah or kalpana nane yen kalpana enna na or beautiful ana lady producer nadandu vande yogi if you want that chance you have to do me. சாரி மேடம் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, அது சான்ஸ் இல்ல, இதுதான் சான்ஸ். நான் வேலைக்கும் போறது கிடையாது, நீ வேலையும் கொடுத்து கூட இப்படி ஒரு ஆஃபரும் கொடுத்தா மத்தவனுக்கு அது பிளாக்மெயில், எனக்கு அது 2-in-1 ஆஃபர், தேங்க்யூ சோ மச் மேடம் அப்படின்னு வந்துருவேன். வேலைக்கு போனாலும் முழு நேரமா என்ன பண்ணாலும் ஸ்டாண்ட் அப் காமெடி எல்லாம் என்ன 1 hour தானே, என்ன பண்ண போறோம், முழு நேரமும் சோசியல் மீடியால தான் இருக்குது, ஓகேங்களா? ஃபேஸ்புக்லாம் யூஸ் பண்ணிருக்கேன், நான் ஃபேஸ்புக்கில் திடீர்னு ஒரு போஸ்ட் பார்த்தேன், என் ஃப்ரெண்டு போட்டிருக்கான், ஹனிமூன் ஃபோட்டோ போட்டிருக்கான், அவனும் வித் மை பே அப்படின்னு ஒரு டிஎஸ்டேட்டில் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கான்,
உடனே சும்மா இருப்பாங்களா ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கங்க்ராச்சுலேஷன் க்யூ கப்பல் அமேசிங் கப்பல் ஆசம் கப்பல் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு லிஸ்ட்டாக போட்டுகிட்டே இருக்காங்க. அவன் ஹனிமூனில் இருக்கான், அவன் ஏன் ரிப்ளை பண்ண போகிறான்? அதான் நான் ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சும்மா தான் இருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கங்க்ராச்சுலேஷன் நான் தேங்க்யூ. எல்லாரும் ஷாக் ஆகிட்டாரு, அவங்க ரெண்டு பேரும் ஹனிமூன், இவன் யாரா தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான். Ella reply, who are you? Who are you? Who are you? Who are you? I'm an insurance agent. Do you want insurance? பயந்து போய் என் ஃப்ரெண்ட் எல்லாம் அன்ஃபாலோ பண்ணிட்டானே. எனக்கு ஒன்றும் ஆகல. தட் இஸ் மை சோஷியல் மீடியா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயத்தில் இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ரெக்கக்னைஸ் பண்ணுறதுல, ஞாபகம் வச்சுக்கிறதுல, அதில் முக்கியமாக நம்ம மறந்துற விஷயம் நம்ம ப்ரைவேட் பார்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ். நம்ம ப்ரைவேட் பார்ட்ஸ் எவ்வளோ முக்கியம் தெரியுமா, எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா? அது மட்டும் இல்லைனா நம்மளால் என்ன ஆயிருப்போம் யோசிச்சு பார்த்தீங்களா? ப்ரைவேட் பார்ட்ஸ் படி இந்த உலகத்தில் இல்லைன்னா நம்மளால் சந்தோஷமாக மனசு ஆத்மா திருப்தியாக ஒருத்தனை திட்டவே முடியாது. ஏன்னா எல்லா கெட்ட வார்த்தையுமே மூணே ரூல் தான். ஒன்றாவது ப்ரைவேட் பார்ட்டோட பேராக இருக்கும், இல்லை ப்ரைவேட் பார்ட்டை வச்சு பண்ணுற ஆக்ஷனாக இருக்கும், இல்லை அந்த ஆக்ஷனை யாரோட பண்ணுறீங்கிறத வச்சுருக்கும். இவ்வளோ கெட்ட இந்த உங்கள் வீட்டிலலாம் யாராவது வந்து இந்த குமுதம் ஆனந்த விகடன் கல்கண்டெல்லாம் படிக்கிறவங்க யாராக இருக்காங்களா? எங்கம்மாலாம் பழைய காலத்தால் குமுதம் கல்கண்டு ஆனந்த விகடன் அதெல்லாம் வாங்கி படிச்சுன்னு இருப்பாங்க. ஆனால் அந்த குமுதம் கல்கண்டுலாம் இருக்கலாம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஹெட்லைன்ஸ் போடுவாங்கல்ல, அது பயங்கர அட்ராக்டிவாக போடுவாங்க எப்பயுமே, கவனிச்சிருக்கீங்களா? அந்த மூன்று எழுத்து நடிகருக்கும் ஒன்பது எழுத்து நடிகைக்கும் காதலா? நான் பயங்கரமாக எக்ஸைட்டே வாங்கி திறந்து பார்த்தேன், இல்லைன்னு போட்டேன். அதான் வாழ்க்கையை கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹெட்லைனை நீங்கள் ஒரு க்வெஸ்டியனாக ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உள்ள நீங்கள் என்ன வேணால் எழுதிக்கலாம். 2022 சைனா இந்தியாவை அழிக்க போகிறதா? திறந்து பார்த்தா எங்களுக்கு தெரியாது. க்வெஸ்டினாக என்ன வேணால் பண்ணோம். ஆனால் எங்கள் அம்மா கிட்ட இந்த மாதிரி மேக்சின்ஸ் படிக்கிற பழக்கத்தை தாண்டி நிறைய கெட்ட பழக்கம் இருக்குது. அதில் முக்கியமான விஷயம் சென்டிமெண்ட். எந்த மாதிரினா, இது உங்கள் வீட்டில் இருக்கான்னு சொல்லுங்கள், இது மேலேயே காலை வச்சா நீ புக்கு மேலாம் காலை வைக்காதரா, படி போகிறாமல் போயிடும், நூற்று மேலாம் கால் வைக்காத, காசு இல்லாமல் போயிடும், எது மேலே கால் வச்சா அது இல்லாமல் போயிருமா? நான்லாம் இப்போ செருப்பு மேலே கூட கால் வைக்கிறது இல்லை. மம்மி செருப்பப்பா கையில் வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கேன். வேறு என்ன பண்ணுறது, எங்கள் அம்மாலாம் இம்ப்ரெஸ் பண்ணுவோம், நான் கையாலேயே தான் நடக்கணும். அன்றைக்கு ஒரு நாள் வண்டி பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கேன், டி வண்டி மேலே கால் வைக்காதரா, வண்டி மேலே கால் வைக்காதரா, அது கிக் ஸ்டார்ட். எப்படி கையாலையும் கிக் பண்ணுறது? எங்கள் வீட்டுக்கெலாம் வண்டி வாங்கினா ஆட்டோ தான் வாங்கணும். ஆட்டோவே வாங்கி எங்க அம்மா கூட்டிட்டு போனாலும் ஓட்டிக்கிட்டே இருப்ப, பின்னாடி வந்து பிரேக் மேல கால் வைக்காதடா, பிரேக் மேல கால் வைக்காத, பிரேக்கே அப்படியே ஸ்ட்ரைட்டா ஒரு வேப்ப மரத்த மாதிரி விழுந்து கிடக்கும், ரத்தம்லாம் கொட்டிக்கிட்டு. அப்ப ரியலைஸ் பண்ணுவாங்க எங்க அம்மா, ஐயோ இப்படி ஆகி போச்சாரா, வேப்ப மரத்துல மோதிட்டே தெய்வ குத்தம் ஆயிடுமே. ஐ அம் டெட் மம்மி, ப்ளீஸ் சேவ் மீ, என்ன தயவு செஞ்சு டார்ச்சர் பண்ணாத. நல்ல வேளை இங்க நான் ஃபீல் பண்ணிருக்கேன் நிஜமாவே, நல்ல வேளை எங்க அம்மாலாம் வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் அம்மாவா பிறக்கல. அவர் கரியரே ஸ்பாயில் ஆயிருக்கும், ஸ்பேஸ்ல போய் ஸ்ட்ரைட்டா கேட்கும், நிலால கால் வைக்காதப்பா, நிலா இல்லாம போயிருப்பா. அதையும் தாண்டி ஆம்ஸ்ட்ராங் காலை வச்சு அடுத்த நாள் அமாவாசையா இருந்துச்சு, சத்தா ஆம்ஸ்ட்ராங் சொன்னா சொன்னா நிலா போச்சு பாரு உன்னாலதான் அப்படின்னு. ஓகேங்களா? என்னன்னா இப்ப ரீசனா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன் ஓகேங்களா, அது ஒரு பக்திமயமான வீடு. எப்படி நான் வீட்டுக்குள்ள போய் பாக்குறேன், எல்லா ரூம்லையும் சாமி படம், ஹாலில் 4 சாமி படம், பெட்ரூமில் 3 சாமி படம், கிச்சனில் 20 சாமி படம், வீட்டுக்கு முன்னாடி ஒரு 6 சாமி படம் தொங்கிட்டு இருக்கு. இதில் என்ன குடும்பம்னா, அவங்க வீட்டில் பூஜை ரூம்னு ஒன்று இருக்கு, அப்படி எதுவும் சாமி படம் எல்லா இடத்துலையும் இருக்கு. இல்லை இப்போ கேஸ் ஸ்டவ்னு ஒன்று இருக்கு, அது கிச்சனில் தானே இருக்கு, ஹாலில் 2 கேஸ் ஸ்டவ், பாத்ரூமில் 2 கேஸ் ஸ்டவ், கிச்சனில் 2 கேஸ் ஸ்டவ், வீட்டுக்கு முன்னாடி 2 எல்பிசி சிலிண்டர் தொங்கிட்டு இருக்கு. இல்லை அது ஒன்று கரெக்டாக தெரியுதுல, சாமி படத்தை மட்டும் எல்லா இடத்துலையும் வைப்பாங்க.
பார்த்தீங்களா, வாட்ச் டயலுக்குள்ள சாமி படம், கார்பெட்ல சாமி படம், இது எக்ஸாம் பேட்ல ஸ்டிக்கர் ஓட்டியிருப்பாங்க சாமி படத்தை, கார் ரியர்வியூ மிரர்ல ஒரு ஆஞ்சநேயர் இப்படி தொங்கிட்டு இருப்பாரு. ப்ளீஸ் ஹெல்ப் யுவர் செல்ஃப் அப்படின்னு டார்ச்சர் பண்ணி, சாமியே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க.